இந்த சூழ்நிலையில ஒரு நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்களை திராவிட மாநில ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தளபதி வாழ்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் வரும். முதல்வர் ஸ்டாலின் வாழ்க என அண்ணாமலை ஒரு நாள் கூறுவார் என்று அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடு கட்டும் 241 பயனாளிகளுக்கு திட்டப்பணிகளுக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை வகித்த அமைச்சர் மு பே சாமிநாதன் பயனாளிகளுக்கு திட்டப்பணிகளுக்கான ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே ஒரு நாள் ஸ்டாலின் வாழ்க என கூறுவார் என்று செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் போல முடிவுகள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக சாதகமாக வரவும் போகிறது. இந்த சூழ்நிலை ஒரு நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்களை திராவிட மாநில ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த தளபதி வாழ்க என்று சொல்லக்கூடிய நிலைமையும் வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.